அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து இடியப்பம் மாவே அரைக்காமலே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக இடியப்பம் ரெடி பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், பூ போல் இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து உரலில் வச்சு புளிய வேண்டியதில்லை, ஈஸியாக வந்து இதை ரெடி பண்ணிடலாம். கஷ்டமே இல்லாமல் ரெடி பண்ணுற இடியப்பம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கையில எல்லாம் எதுவுமே ஒட்டலை. நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து மாவு அரைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை, டக்குன்னு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு திடீர்னு ஒரு விருந்தாளிங்க வந்தால் கூட இது வந்து நம்ம 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். வாங்க, எப்படி செஞ்சோம்னு பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி தான் மழையே பெய்யுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இந்த மழை பெய்யுறது. மழை தாங்கலையா? அரிசி மாவு இடியப்பம் கிடையாது, சேமியா இடியப்பம் தான். டக்குனு நம்மளுக்கு வீட்டுல விருந்தாளி வந்துட்டாங்கன்னா இது ஒரு 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் எதுவுமே தெரியாது, ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அரிசி மாவுல செய்யற இடியப்பத்துக்கும் சேமியால செஞ்ச இடியப்பத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதை விட இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், கையில எல்லாம் ஒட்டாது, அப்படியே நல்லா வேற பொல பொலன் இருக்கும். கிச்சடி சேமியா அது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சேமியா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. ஒரு 1/2 லிட்டர் வந்து பால் எடுத்துருக்குறோம். இனிப்புக்கு தேவையான அளவு 3 அச்சுவெல்லாம் எடுத்துருக்குறோம். ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு தேங்காய் எடுத்துருக்குறோம். இதான் அதுக்கு தேவையான பொருள். இது வந்து டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் தான் வேலை முடிஞ்சிடும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் இடியப்பத்துக்கு மாவு அரைக்க மாட்டீங்க, இதுலேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. ரெடி பண்ணிடலாம் மகளா? செஞ்சிடலாம்க்கா. இது இடியப்பம் செய்கிறதுக்கு வெந்நீர் போட்டு வெந்நீரில் வந்து சேமியா போட்டு எடுக்கணும். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். வந்து இடியப்பம் ரெடி பண்ணிட்டு இருக்குது. அதுக்குள்ள வந்து தேங்காய் ஆட்டி எடுத்துக்கலாம். தேங்காயோட பால் இது வந்து தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாது, நம்ம சேமி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டா போதும். வேக வச்சு வடிகட்டுறதா? அப்படியே வேக வச்சு வடிகட்டிடுவோம். இது ரொம்ப நேரமா வேக வேண்டியதில்லை, ஒரு அரை வேக்காடு வந்தா போதும். வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். மழை வர்றதுக்கு முன்னாடியே உள்ள பாத்திரம் கிடைக்குது. இப்போ பாத்திரத்தாலேயே வந்து நான் கழுவ போகிறேன். கலா வந்து இடியப்பம் ரெடி பண்ண போகுது. மாமிக்கு வந்து இன்னைக்கு ரெஸ்ட்டு, பாத்திரத்தாலேயே தந்துடலாம். இப்போ நாள் கழிச்சு எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழையோட சவுண்டை பாருங்கள், அருமையாக இருக்குது. தேங்காய் பால் எடுத்துக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சி திருவிக்கலாம். தேங்காய் திருவிக்கிறீங்களா? தேங்காய் பால் எடுத்துறதுக்காக தேங்காய் திருவிட்டு இருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சானு ஓபன் பண்ணி பாத்திரலாம். தண்ணி கொதிக்குது, தண்ணி நல்லா கொதிச்சிருந்துச்சு. இப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேமியா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப இப்படி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டா போதும். இப்படி போட்டு இப்படி கிளறி விடணும், இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். இப்போ வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் பொலப்பொலப்பாக வரும், ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்படி கிளறி விட்டோம்னா நல்லா வெந்துருச்சு.
எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால நல்லா பொல பொலன்னு இருக்கும், ஒன்னோட ஒன்னு ஒட்டாது. சேமியா வெந்துருச்சு, இப்போ வந்து வடிகட்டியதை எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வேக விடக்கூடாது, அப்படியே குழஞ்சி போயிடும். இது மாதிரி ஒரு அரை வேக்காடு வந்தோடனே அப்படியே இறக்கி வடிகட்டிக்கணும். இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் சலடையில். அப்படியே சேமியா வந்து இப்போ வடிகட்டியாச்சு, இப்போ அது கூட வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். சூடாக அப்படியே இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும், அதுக்காக தான் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அப்படியே ஆறட்டும், அப்போ தான் நல்லா ஒரு பொல பொலன்னு இருக்கும். தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து கல்ல கழுவிடலாம். தேங்காய் பால் புளி இருக்குது. ஆட்டங்கல்லவா? ஆமா தம்பி. இப்போ வந்து தேங்காய் பால்ல சேர்க்கறதுக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கும். தேங்காய் பாலுக்கு தானே? தேங்காய் பாலுக்கு. பாலுக்கு வந்து தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். பால் அப்படியே காய்ச்சி கெட்டியான பாலா தான் காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நான் தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்தல. பாருங்க, தேங்காயும் ஏலக்காவும் சேர்த்து ஆட்டங்கள்ல ஆட்டிட்டு இருக்கா. இப்ப நல்ல தேங்காய் வாட்டி இதோட பாலை புளிஞ்சி எடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான பால. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு, இப்போ வந்து இதை தாம்பலத்துல மாத்திக்கிறேன். தேங்காயும் ஏலக்காவும் ஆட்டி இந்த அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ கரைசி இதோட தேங்காய் பாலை சக்கரை எல்லாம் எடுத்துட்டு புளிஞ்சிக்கலாம். நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்தால் போதும் தேங்காய் பால். பாலும் நம்மளுக்கு கெட்டியாக தான் எடுத்துருக்குறோம். இது வந்து அந்த வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து அந்த தேங்காய் பாலும் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்த்துக்கலாம். வயிற்று புண்ணு, வயிற்றுல உள்ள புண்ணு ஆற்றக்கூடியது வந்து அந்த தேங்காய் பாலுக்கு இருக்குது. அதனால் தேங்காய் பால் வந்து நிறையா சேர்த்துக்குங்க. நான் இதில் பாலை எடுத்துட்டு காமிக்கிறேன். பால் காய்ச்சியாச்சுக்கா? சரி, எடுத்து இறக்கிடப்போ. பால் நல்லா காய்ஞ்சிருச்சு, இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். தேங்காயோட பாலை வந்து நல்லா வடிகட்டி அந்த சக்கர் இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பாலை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பாலும் காய்ச்சிட்டு வந்துட்டேன். தேவையான உப்பு, வெள்ளத்தை வந்து நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெள்ளத்தில் வந்து மண் இருக்காததுனால நான் அப்படியே சேர்க்குறேன். உங்களுக்கு மண் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பாவு காய்ச்சி வடிகட்டி எடுத்துங்க. இப்போ உப்பு வந்து கொஞ்சம் தேங்காய் பாலுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதுலேயே நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஜீனி இருந்தால் ஜீனி சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நுணுக்கி வந்து சேர்த்துக்கலாம். நாட்டு கரும்பு சக்கரை எடுத்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு எடுத்துங்க. இப்போ கரண்டியில் நல்லா இந்த மாதிரி கிண்டிடலாம். தூளெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். உப்பும் நல்லா கரைய விட்டு திரும்ப பாலை சேர்த்துக்கலாம். பாருங்க, சக்கரை உப்பு எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. சக்திமிக்க தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இடியப்பம் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றிட்டு வந்தாச்சு. இப்போ நானும் கலவும் சாப்பிட போகிறேன். பாருங்க, எவ்வளோ பொலபொலப்பா இருக்குது பாருங்க. கையில எல்லாம் எதுவுமே ஒட்டாம இருக்குது பாருங்க. இடியப்பம் மாதிரியே இருக்கு. ஆனால் இந்த சேமியா தான் இடியப்பம் மாதிரியே. இந்த தேங்காய் பால் கூட ஊற்றி சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. நல்லா டேஸ்ட். கையில வந்து எந்த பிசு பிசுப்பும் இல்லாம நல்லா பொலபொலப்பாவும் இருக்குது. தேங்காய் பால் வெல்லம் போட்டு செஞ்சு சாப்பிட்றதாக்கா நல்லா இருக்கும். ஜீனி கூட அவ்வளோவா டேஸ்ட். பட்டியெல்லாம் எதுவுமே இல்லை பாரு, எப்படி இருக்குது பாரு. நல்லா உதிரி உதிரியா இருக்குது. நம்ம புளியிறப்ப கூட இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதனால சாப்பிடுச்சு, அதனால சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. ஒரு முறை சாப்பிட்டுட்டீங்கன்னா இதை விடவே மாட்டீங்க. நாங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் வீட்டுல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்க பசங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இதுதான் செஞ்சு கொடுக்க சொல்லி கேக்குறாங்க.
அதனால நாங்க அடிக்கடி இதை செஞ்சிரது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. சீக்கிரமா நமக்கு வேலை முடிஞ்சிருங்களா? இப்ப நம்ம மாவு அரைச்சி அது புளியறதுக்கெல்லாம் லேட்டா வீட்டுல தட்டுல வேக வச்சு புளியறது இதுனா டக்குனு ஒரு 2 நிமிஷத்துலயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அது நான் அக்காவும் சேர்ந்து செய்யும்போது பாத்தீங்கன்னா டக்குனு அந்த வேலை முடிஞ்சிருது. நான் சேமியா செஞ்சேனா அக்கா பால் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளயே சீக்கிரமா குயிக்கா வேலை முடிஞ்சிடும். இது நீங்களே செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. எங்க அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. புதுசா பாத்தீங்கன்னா Facebook பேஜ்ல வந்து மை ஹண்டி புடிச்ச பேர்ல வந்து பேஜ் ஓபன் பண்ணி இருக்கோம். அதுல வந்து நிறைய வீடியோலாம் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து அதையும் பாருங்க, பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க.